வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆன குரோட்டஸுங்கிற ஒரு கொடூரமான சைகோ கிலர் படம் தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு இறக்கம் இல்லாத சைகோ அவனோட கொடூரமான ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நிறைய பெண்களை கடத்தி கொண்டு வந்து மோசமான முறையில் அவங்க டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுவான் ஆனா இதுல கொடூரமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா இந்த படத்துல வந்த எதுவுமே கதை இல்ல எல்லாம் உண்மையா நடந்த சம்பவம் உண்மையாவே இந்த சைக்கோ கேரக்டர் பத்தி ஜாப்பனீஸ்ல வந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இருந்து இன்ஸ்பயர் ஆனதா இந்த படத்தோட டேரக்டரே சொல்லிருக்காரு இந்த படத்துல அருவறுப்பான காட்சிகளும் மனசை பாதிக்கிற அளவுக்கு நிறைய காட்சிகளும் இருக்கிறதுனால சின்ன பசங்களும் இதயம் பலகீனமா இருக்கவங்களும் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும் சரி வாங்க இனி கதைக்குள்ள போலாம் கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஆள் மட்டம் கம்மியா இருக்க ஒரு ரோட்ல ஒரு கார் நிக்குது இந்த காருக்குள்ளதான் இந்த படத்தோட விலை உக்காந்துகிட்டு இருக்கான் அவன் கண்ணாடி வழியா பின்னாடி பார்க்க அப்பேன்னு பார்த்து ரெண்டு காதல் ஜோடி வந்துகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினி நம்ம ஹீரோயினி ஹீரோவை பார்த்து ஒன்னு கேட்கறா ஏண்டா நீ என்னை லவ் பண்றீங்கல எனக்காக உயிரை கொடுப்பேன்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ திரு திருன்னு முழிக்கிறா என்னது உயிரை கொடுக்குறதா ஏன் இப்ப லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள உயிரெல்லாம் கேட்கிறேன் இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கான்னு ரெண்டு பேர் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அந்த காருக்குள்ள கொண்டு இருக்க பில்ல அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் இவங்க அப்படியே பேசிட்டு அந்த காரை தாண்டி போக அந்த காருக்குள்ள கொண்டு வந்த பில்ல என்ன யோசனா தெரியல டக்குன்னு கையில ஒரு சுத்தியில இட்டு வந்து இவங்க ரெண்டு வருத்தி மணில டம்மு நடிச்சு ரெண்டு வருத்தி மட்டை பண்ணிட்டு அவங்க ரெண்டு வாத்தி தூக்கி அந்த காருக்குள்ள போட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான் இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தோட பேரை போடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கண்ணம் முழிக்க பார்த்தா அந்த வில்லனோட வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பேஸ்மெண்ட் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன் அங்க வந்து கை கால கட்டப்பட்டு ஒரு டேபிள்ல நிக்கிற பொசிஷன்ல ரெண்டு பேர் நின்றுகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல பார்த்து பார்த்து அவங்க ரெண்டு பேரும் கத்தாம இருக்கிறதுக்காக அந்த வில்ல ஒரு பந்து இருக்கு அதுல ஓட்ட ஓட்டையா இருக்கு கரெக்டா மூச்சு போறக்கு ஏத்த மாதிரி இருக்கு அந்த பந்த அவங்க ரெண்டு பேருக்கு வாய்க்குள்ள வச்சு அமுக்கி வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ கண்ணை திறந்துட்டு கத்து கத்துன்னு கத்த அதுக்கு அந்த வில்ல எனக்கு சத்த வந்தா சுத்தமா பிடிக்காது இப்போ நான் உன்ன ஒண்ணு பண்ண போறேன் நீ எந்த அளவுக்கு அமைதியா இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு டார்ச்சர் கம்மியாகும் நீ கத்து நினை வச்சுக்கோ உன்னை இருக்க இருக்க கொடுமைப்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சார்பான கம்பி எட்டு வந்து அவன் வாய்க்குள்ள இருக்க அந்த பந்துல ஓட்ட இருக்கும்ல அந்த பந்துக்குள்ள அவன் தொண்டை வரைக்கும் அந்த கம்பி விட்டு போட்டு தயிர் கடைற மாதிரி போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறான் நம்ம ஹீரோவோட தொண்டையெல்லாம் கிழிஞ்சு அப்படியே ரத்தம் வெளியே ஊத்துது இதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் இருக்கா அவளும் கத்த இந்த வில்ல அந்த ஹீரோயின் கிட்ட போயிட்டு பக்கத்தால் அமைதியா அமைதியாயிருச்சலோ அவனை முடிச்சிட்டு நான் உனக்கு வரேன்

அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஞ்சர் பாட்டில் இருக்குமோ அதை எடுத்துட்டு வந்துட்டு இதுக்கு காயத்துக்கு போட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஞ்சரை நம்ம ஈரோட வாய்க்குள்ள ஊத்துறாங்க அந்த டிஞ்சரை காயப்பட்ட இடத்துல தேக்கும் போதே நமக்கு எந்த அளவுக்கு எரியும் அது தொண்டைக்குள்ள ஊத்தினா எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும் நம்ம ஹீரோ அப்படியே எரிச்சல் தாங்க முடியாம வாந்தி எடுக்கிறான் இதை பாத்துட்டு அந்த வில்ல ஏண்டா உனக்கு மருந்து போட்டா நீ வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கம்பியை புடிங்க வயிற்றுக்குள்ள சத்தக்கு சத்தக்குன்னு குத்துறான் அந்த வில்ல மறுபடியும் அந்த குடல்ல வெளியே வரும் இல்ல அதை இந்த வில்ல சைக்கோத்தனமா விரல புடிச்சு அமுக்கு அமுக்கு நமக்க நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம துடிக்கிறான் இதை பார்த்துட்டு ஹீரோயினி கதறு கதறன்னு கதற அதுக்கு அந்த வில்ல நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு எதுக்கு செல்ல இவனுக்காக அழுகுற இவன் என்ன உனோட லவ்வரா சரி உனக்காக நான் ஒரு ஆப்ஷன் தர அவனுக்காக நீ உன்னோட உயிரை கொடுத்துரு நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு நம்ம வில்லன் கேட்க ஆனா நம்ம ஹீரோயினி லைட்டா யோசிக்கிறா இப்பதான் கட் பண்ணி நம்ம ஹீரோயினி ஹீரோவோட ஒரு சின்ன பிளாஸ் பேக் காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினி ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாங்க ரெண்டு பேரும் முதல்ல பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா ரெண்டு பேருமே லவ்வா சொல்லிருக்க மாட்டாங்க சரி ஒரு நாள் டேட் போலான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க டேட்டிங்க்கு இவங்க ரெண்டு பேர் முகத்திலேயே ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு அதே மாதிரி மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டமும் இருக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா நம்ம ஹீரோ வாய்கிட்ட சாப்பாடு இருக்கும் அதுக்கு நம்ம ஹீரோயினு பார்த்துட்டு டேய் வாயில சாப்பிடுறா மூஞ்சில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு திட்டுறா அதுக்கு நம்ம ஹீரோ இந்த இருக்க சாப்பாடு தட்டி விட்டு நம்ம ஹீரோனி கிட்ட ஒண்ணு கேட்கறேன் நான் இப்ப உங்கள்கிட்ட ஒன்னு கேப்பேன் என்ன செருப்ப கழட்டி அடிச்சிடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒன்னு கேட்கறேன் நீ யாராவது லவ் பண்றியா இல்ல உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா நம்ம ஹீரோ ஹீரோயினியை பார்த்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயினி எனக்கு லவ் இருந்தா நான் கூட இப்ப உங்க கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அவன் கூட நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது நம்ம ஹீரோ உனக்கு பொறுத்தது போது பொங்கிலிடான்ட்டு நம்ம ஹீரோயினிக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுறேன் நம்ம ஹீரோயின் கண்டபடி பிடிச்சிட்டு ஏண்டா இதை சொல்றதுக்கு இவ்ளோ நாளாடா நானும் எத்தனை நாளா வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு சரி கொஞ்சம் வெளியே போலான்னு வெளியே வரும்போதான் இந்த வில்லங்கன்ல மாட்டி அந்த வில்லன் சுத்தியால அடிச்சு உங்களை கடத்த கொண்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் கட் பண்ணி வில்லனை காட்டுறாங்க சரி சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் பிரேக் ரெடி பண்ணிட்டு வர நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம ஈரோக்கு கொஞ்சம் அதிகமா ரத்தம் போனாங்கட்டி கொஞ்சம் மயக்கம் மாயறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வில்லன் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ரொமாண்டிக்கான சாங் போட்டு இவங்க முன்னாடி கோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்ப இவங்களை பாத்து கேக்குற நீங்க லவ் பண்றீங்களா இது வரைக்கும் எத்தனை டைம் செக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னு தலையாடுறாங்க அட போய் சொல்லாதீங்கடா இது வரைக்கும் ஒரு இருபது டைம் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இல்லைங்கிறாங்க சரி ஒரு பத்து டைம் இல்ல ஒரு அஞ்சு டைம் இல்ல அட கடைசியில் ஒரு டைமாவது பண்ணி தொலைச்சலான்னு கேட்டதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இல்லவே இல்லைன்னு தலையாடுறாங்க என்னடா இது ஆச்சரியமா இருக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு லவரா அப்படின்ட்டு நம்ம சைக்கோ என்ன சொல்றோன்னா மனுஷனா போறதா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் இரு இப்போ நான் உனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போறேன் நம்ம ஹீரோயினே அந்த டேபிளை கட்டி வச்சிருப்பான்ல அந்த டேபிளை நம்ம ஹீரோ கிட்ட நவுத்திட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே அவனோட லவரை போட்டு அந்த அளவுக்கு அபியூஸ் பண்றான் அதை பார்க்க முடியாம நம்ம ஹீரோ தலையை குனிய டேய் நீ இத பாக்கலைனா இவளை போட்டு நான் டார்ச்சர் பண்ணுவேன் ஒழுக்கமா கண்ணை திறந்து பாருன்னு ரொம்ப கொடூரமா போர்ஸ் பண்ற அந்த பொண்ணை போட்டு இந்த வில்ல நம்ம ஈரோனி பயத்துல அதிகமா மூச்சு விட அதுக்கு இந்த கூல் டவுன் செல்லும் இப்படி மூச்சு விட்டேன்னா ஒரே அடியா போய் சேர்ந்துருவேன் அதுக்கப்புறம் நான் யாரை பிடிச்சி டார்ச்சர் பண்றது நான் ஒரு டாக்டரை தான் நான் சொல்ற மாதிரி கேளு மெதுவாக மூச்சை உள்ள இழு மெதுவா மூச்ச வெளியிடு அப்படின்னு சொல்றான் கொடூரமான சைக்கோவா இருப்பான் இந்த நாய் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியோட பிரைவேட் பாட்ல கை வச்சு அந்த கையை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோவோட மூக்குல தேய்ச்சி பாத்தியா உனோட லவரோட வாசம் எப்படி இருக்கு மூந்து பாரு அப்படின்னு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பண்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிய திருப்பி இப்போ நான் உன்னை பண்ணத அவன் பார்த்தான்ல இப்போ நான் அவனை போர்ஸ் பண்ண போற அதை நீ கண்ணை திறந்து பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவையும் பிடிச்சி போர்ஸ் பண்றான் ஒரு மாதிரி தப்பா நடந்துக்கிறான் அதெல்லாம் சொல்லவே முடியாது ரொம்ப கொடுமையா இருக்கும் இந்த சீன்லாம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கதறு கதர்ன்னு கதறாங்க அந்த அளவுக்கு இவன் கொடூரமா கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவான் பாருங்க பரவாயில்லையப்பா நானும் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கடத்திட்டு வந்து கொடுமைப்படுத்தியிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு யாருமே அமைதியாக இருந்தது இல்லை உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வில்லை இது வரைக்கும் நான் கடத்திட்டு வந்தவங்கள கொடுவும் பண்ணும் போது அவங்க என்ன கொன்று கொன்றுன்னு அழுவாங்க ஆனா நீங்க அது வரைக்கும் என்ன கொன்றுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல அதனாலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு காயத்துக்கு மருந்தை போட்டு தண்ணி குடிக்க கொடுக்குறேன் தண்ணி குடிச்சு முடிச்ச பிறகு ஒரு கட்சி போல மயக்கம் மருந்து வந்து ரெண்டு வச்சு ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க நேரம் கழிச்சு சொல்லுவாரு கண்ணை துறக்க ரெண்டு ஒரு டேபிள் மேல படுக்க வச்சிருக்கான் கை கால கட்டி போட்டு அதுக்கப்புறம் இந்த மரம் இருக்கிற மிஷின் இருக்கும் பாத்தீங்களா அந்த செயின் மாதிரி அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட விரல போட்டு அப்படியே அறுக்குறான் கரன்னு அந்த விரல அறுக்குறான் நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம கதறு கதறன்னு கதற அதுக்கு அந்த வில்லை ஏய் நான் அமைதியா இருக்க சொன்னல எனக்கு சத்தம் போட்டா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு

மரலையும் போட்டு நறுக்கு நறுக்குன்னு வெட்ட நம்ம ஈரோனி வழி தாங்க முடியாம துடிக்கிற அதுக்கு அந்த வில்ல என்ன சொல்லும் இதுக்கே இப்படி கத்துற உனிமேல் தான் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க போறேன் இங்க பாரு முதல்ல உன நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன் உனிமேல் மேல அது பண்ண கூடாது அது நியாயம் இல்ல சோ உனி மேல உனத்தான அதிகமா டார்ச்சர் பண்ண போறேன்ட்டு ஒரு கத்திரிக்கோளட்டு வந்து நம்ம ஈரோனோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அந்த பிரஸ்டோட அந்த எஜ் இருக்கும் பாத்தீங்களா அது அந்த கத்திரிக்கோளை வச்சு அப்படியே நறுக்குன்னு கட் பண்ணி விடுறான் நம்ம ஹீரோனையும் பலி தாங்க முடியாமல் துடிக்கிறான் மறுபடியும் அந்த செயின்சா மிஷின் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயினோட கையை அப்படியே ஒரு கையை அப்படி வெட்டி எடுத்துறான் இந்த சீன் எல்லாம் படத்துல அப்படியே காட்டுவாங்க நம்மளால கொஞ்சம் கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும் ரத்தம் அதிகமா போனதுனால நம்ம ஹீரோயினி மயங்கிடுறா அதுக்கு இந்த சைக்கோ அச்சோ இவ வேற மயங்கிட்டா இனி இவள டார்ச்சர் பண்ணா இவளுக்கு அந்த வழி தெரியாது சோ இவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் மிச்சத்தெல்லாம் இவனை வச்சு பாத்துக்கலான்னு நம்ம ஈரணியோட அந்த கட் பண்ண விரலா இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்து அதே மாதிரி மாலை மாதிரி செஞ்சு நம்ம ஈரோட கழுத்துல கொண்டு போய் போட்டுட்டு இங்க பாரு உன்னோட லப்பரோட விரல் எவ்வளவு அழகா இருக்கு நீங்கள் லவ் போதெல்லாம் நிறைய காதல் வசனங்கள்லாம் பேசுவீங்களே உன் விரல் அந்த மாதிரி இருக்குது உன் மூக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ எனக்காக ஒரே ஒரு காதல் வசனம் பேசு அப்படின்னு அந்த சைக்கோ ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்க இந்த சைக்கோ கோவம் வந்து அந்த விரல் எடுத்து நம்மளோட ஹீரோவோட ஹீரோட மூக்குள்ளே நறுக்குன்னு சொல்கிறேன் அதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவப்பட்டு கற்று அதுக்கு அந்த சைக்கோ என்னடா கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பெரிய சைஸ் ஆணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவோட அந்த உறுப்பு மேலே வச்சு ஒரு சுற்றியில் வச்சு நங்கு நங்குன்னு நடிக்கிறேன் நம்ம ஹீரோ உயிர் போற வழியில கத்த கத்தாத கத்தாத எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்ட்டு ஒரு நல்ல சார்பான ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட அந்த உருப்பவே கரகர நறுத்து அப்படியே கையோட பிச்சு புடுங்கிறான் இனிமே எந்த பொண்ணு கூட உன்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பகுதியவே கட் பண்ணி எடுத்துறான் எப்பா சாமி எவ்வளவு கொடூரமான படம் பார்த்தாலும் பயக்காம இருக்காங்களே சில பேர்ல அவங்களா இந்த சீனை பார்க்கும் போது ஒரு செகண்ட் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு கொடூரமா எடுத்து வச்சிருப்பாங்க இந்த படத்துல இந்த சீனை நம்ம ஹீரோவும் ரத்தம் அதிகமா போனங்காட்டி அவனும் மயங்கி போயிடுறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேர் பார்த்தா ரெண்டு பேருமே ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னே குழப்பமா இருக்கு நாம எப்படி இங்க வந்தோம் நம்மளை யார் இப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா கதாவை திறந்துட்டு அந்த சைக்கோ உள்ள வரான் அந்த சைக்கோ உள்ள வந்து சேர்ல உக்கோண்டு என்ன செல்லங்களா இப்ப வழி கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் நாங்க எப்படி இங்க வந்தோம் யார் எங்களை காப்பாத்துனாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கேட்க அதுக்கு அந்த சைக்கோ உங்களை யாரும் காப்பாத்தல உங்களை பார்க்க எனக்கே கொஞ்சம் பாவமா இருக்கு நானும் இது வரைக்கும் எத்தனையோ பேத்த கூட்டிட்டு வந்து ரொம்ப கொடூரமா கொடுமை படுத்திருக்கேன் ஆனா உங்க அளவுக்கு என்ன யாருமே இந்த அளவுக்கு திருப்தி பண்ணல அதனாலதான் நீங்க பாவம் பொழைச்சு போட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு இந்த சைக்கோ சொல்றேன் இனி நான் உங்களை கொடுமைப்படுத்த மாட்டேன் சோ நீங்க இருந்து போலாம் அப்படின்னு அந்த சைக்கோ சொல்ல நம்ம ஹீரோயினி எந்திரிச்சு இந்த பெச்சிட்ட விலைக்கு பார்த்தா காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கேன் என்ன இப்பதான் நல்ல உனாட்ட பேசினா அப்பறத்துக்கு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த சைக்கோ பார்த்து நம்ம ஹீரோயினி கேட்க அதுக்கு அந்த சைக்கோ இங்க பாருங்க சொல்லுங்களா உங்க உடம்புல சுத்தமா சக்தியே இல்ல வெளியே போனீங்கன்னா உயிர் வாழ்விங்களா என்னன்னு தெரியல சந்தேகமா இருக்கு செத்து போயிருவீங்க நான் தானே உங்களுக்கு குடும்பப்படுத்தினேன் என்னால தானே உங்களுக்கு காயமாச்சு சோ நானே ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்க காயத்தெல்லாம் சரி பண்ணி விட்டு நானே உங்களை வெளியே அனுப்புறேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மாத்தரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைகோ போயிடுறேன் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல அரண்டு போய் கூண்டு இருக்காங்க யார அவன் பைத்திகார இவ்வளவு நேரம் இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருந்தான் இப்போ என்ன இப்படி வந்து பாசமா பேசுறான் இவன நம்பறதா வேணாமான்னு தெரியாம ஒரு டோர் கொஞ்சம் பயத்துல குழம்பி போய் கொண்டு இருக்காங்க அந்த சைக்கோ இவ்வளவு நேரம் எவ்வளவு கொடூரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா ஆனா இப்ப பார்த்தா இவன் கூட வந்து ஃப்ரெண்டு மாதிரி பேசுறான் இவங்களுக்கு சாப்பிட்டு போலாம் கொண்டு வந்து தரான் இவங்க காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுடுறான் நல்லா அன்பா பாத்துக்கிறான் இவங்களுக்கே இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு நம்ம தப்பிச்சிருவோம் நம்ம உயிர் வாழ போறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க நல்லா மூணு பேரும் ஜாலியா உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஹீரோவை பார்த்து ஒண்ணு கேக்குறா உன் கண்ணு முன்னாடியே அவன் என்ன போர்ஸ் பண்ணிருக்கான் என்கிட்ட ஒரு கை வேற இல்ல வெளியே போன பிறகு நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா என்ன ஏத்துப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோயினி ஹீரோவை பார்த்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ எங்கிட்டயும் தான் ஒரு கண்ணு இல்ல எனக்கு ஆண்மையே போயிருச்சு இனிமே என்னால உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியாது நீ முதல்ல என்ன ஏத்துப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் மூஞ்சி மூஞ்சி பாத்து சிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க இருக்க அந்த லவ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படியே ஒரு ரெண்டு நாள் போகுது அதுக்கப்புறம் அந்த சைக்கோ வந்து என்ன செல்லுங்களா இப்ப வழி எல்லாம் பரவாயில்லையா பரவாயில்ல காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிருச்சு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தூங்குங்க காலையில உங்க நேரத்துல கொண்டு போய் உங்க வீட்டுலயே விட்டுறேன் இந்த மாத்திரை சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கோ கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு அவன் போயிடுறான் இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் காலையில சொன்னே நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு அந்த மாத்திரை சாப்பிட்டு ரெண்டு பேருமே தூங்குறாங்க நிம்மதியா இவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில கண்ணை திறந்து பார்த்தா ரெண்டு பேரும் அதே இடத்துல டேபிள்ல கைகாலெல்லாம் கட்ட வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்து ரெண்டு பேர் கதறி கதறி அழுக அந்த சைக்கோ வரா அந்த சைக்கோவை பார்த்து நம்ம ஹீரோயின் கேக்குற எதுக்கு இப்படி பண்ண எதுக்கு இப்படி உயிர் வாழும்னு ஆசையை கொடுத்து மறுபடியும் இப்படி பண்ற அப்படின்னு அந்த சைக்கோவை பார்த்து நம்ம ஹீரோயினி கேட்க அதுக்கு அந்த சைகோ இங்க பாரிச்சலும் ஒருத்தங்களை கடத்திட்டு வந்து ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணி அவங்களை சாகடிக்க போற நிலைமையில மறுபடியும் அவங்களுக்கு வாழும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்க கண்ணுல அந்த சந்தோஷத்தை மறுபடியும் அவங்களை கூட்டு வந்து இந்த கொடூரமா டார்ச்சர் பண்ணும் போது அவங்க கண்ணுல ஒரு வலி தெரியும் பாத்தியா அடாடாடா அந்த வழிக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது எனக்கு அந்த சந்தோஷம் தான் வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ வில்லத்தனமா சிரிக்கிறான் நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் கதறி கதறி பயத்துல அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த சைக்கோ இருந்தாலும் உங்க ரெண்டு பேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அதனால நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு டெய் இங்க பாரு உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு இருந்து யாரா ஒருத்தர் தான் உயிரோட போக முடியும் நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பில் சொல்ல நம்ம ஹீரோ ஹீரோயினிய பாக்குறா அவ கதறி கதறி அழுகுறா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பாவமா போயிருது நான் செத்தாலும் பரவாயில்ல அவ போய் உயிரோட வாழட்டும் அவளை விட்டு அப்படின்னு சைக்கோ கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கு அந்த சைக்கோ பரவாயில்லையே உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த அளவுக்கு காதல் இருக்கா அந்த காதல் எவ்வளவு பவரானது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உனக்கு ஒரு டாஸ்க் இருக்கு அதை நீ பண்ணிதான் அவரோட கை கால் கட்டெல்லாம் நீ அவுத்து விடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த சைக்கோ சொல்றான் அது என்ன டாஸ்க்னு சொல்லுவான் பாருங்க இதை கேட்கும்போது நமக்கே தூக்கி வாரி போட்டுரும் ஆனா இந்த படத்துல அந்த சீனை அப்படியே காட்டுவானுங்க இப்ப நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னா உன் வயிற்று அழகா கிழிச்சு அதுக்குள்ள இருக்க அந்த குடல்லாம் எடுத்து மேல கொக்கி இருக்கு பாத்தியா அதில் சுத்தி விட போறேன் அந்த குடலோட நீளோ ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தான் வரும் இருந்தாலும் நீ அந்த வழியை சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோயினியோட அந்த கை கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டா அவள் போயிடலாம் அவ்வளவு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த வில்லை கேசவெல்லாம் சிரிச்சுட்டே சொல்றான் நம்ம ஹீரோக்கும் வேற வழி தெரில அதனால சரின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அந்த சைக்கோ வந்து வயித்த கிழிச்சு அந்த குடல் எடுத்து மேலே மாட்டி விட்டு நம்ம ஹீரோவை நடக்க சொல்றான் நம்ம ஹீரோக்கு உயிர் போற வழி தாங்க முடியல அப்படி கீழே படுத்துட்டே தவழ்ந்துட்டு போயிட்டு இருக்கா அதுக்கு அந்த சைக்கோ சீர பண்றான் போய் உன் லவ்வரை காப்பாத்து சீக்கிரம் போய் காப்பாத்து அப்படின்னு பக்கத்திலே படுத்து சீரப் பண்றான் அந்த சைக்கோ இந்த வழியை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம நார்மலா விரல்ல ஏதோ ஒரு பக்கம் சின்ன வெட்டுக்காயானாவே நமக்கு அந்த அளவுக்கு வலிக்கும் ஆனா நம்மளோட குடல் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே உருவிட்டு போகும்போது அதை பார்க்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு வலிக்கோ உயிர் போற அளவுக்கு நரக வேதனை நம்ம அப்படியே தவிழ்ந்து போய்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து நவுந்து ஹீரோன்கிட்ட வந்துட்டான் ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போக முடியல குடல் அவ்வளவு தூரம் தான் இருக்கு அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஒரு கத்தி எடுத்து அவன் குடலையே அவனே வெட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போயிட்டு அந்த கால் கட்டை வெட்டி விடுறான் அதுக்கப்புறம் மேல எழுந்துச்சு அந்த கை கட்டை வெட்டலான்னு போகும்போது ஹீரோனால சுத்தமா முடியல நிறைய ரத்தம் போயிருச்சு மொத்த குடலு வெளியே உருவி விழுந்துருச்சு அவன் பொத்துன்னு கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் நம்ம ஹீரோ கீழே சுருண்டு பார்த்து நம்ம ஹீரோயினி கதறி கதறி அழுகுறா நமக்காக இப்படி ஒருத்த கஷ்டப்பட்டு உயிரை விட்டானே இனி நம்ம மட்டும் உயிரோட இருந்து என்ன சாதிக்க போற அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வில்லனை வில்லனை பார்த்து வேணும்னே அந்த வேணும்னே ஏத்துற மாதிரி கெட்ட கட்ட வாத்தில கண்டபடி கழுவி ஊத்துறா அதுக்கு அந்த சைக்கோ நம்ம ஈரோனியோட கிட்ட வந்துட்டு எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறச்சல்லோ என்ன பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையா அப்படின்னு இந்த சைக்கோ கேட்க அதுக்கு நம்ம ஈரணி அவங்க அம்மா அவங்க பாட்டி அவங்க செத்து போன மொத்த பரம்பரையும் தோண்டி கெட்ட கெட்ட வாத்தையில கண்டபடி புடிச்சு கிழிக்கிற இதை கேட்டு கடுப்பான அந்த சைக்கோ மரம் இருக்கிற மிஷின் இருக்கு பாத்தீங்களா அது எடுத்துட்டு வந்து நம்ம ஈரோனியோட வயிற்றுக்குள்ள விட்டு ஆட்டாடுன்னு ஆட்டுறான் அதுக்கப்புறம் ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து நம்ம ஈரோனியோட கழுத்தை ஒரே துண்ணுல வெட்டிடுறான் அந்த தலை அப்படியே மேல பறக்குது ஆனா மனுஷனோட தலையை வெட்டினாலும் அந்த தலைக்கு ஒரு செகண்ட்ல ரெண்டு செகண்ட் உயிர் இருக்கும்ல நம்ம ஈரணியோட தலை மேல பறந்து வந்து அந்த சைக்கோட கழுத்து மேலேயே விழுக நம்ம ஈரணியோட தலை அந்த சைக்கோவோட கழுத்தை அப்படியே பிச்சு எடுத்துருது சடனாக கீழே பார்த்தா நம்ம ஹீரோவும் சாகல அவன் கையில் வந்து ஒரு கத்தி கிடைக்கும் அதை எடுத்து இந்த வில்லனோட அந்த கெண்டைக்கால் நரம்பு இருக்கு பார்த்தீங்களா அதை நறுக்குன்னு பிடிச்சி வெட்டி விட்டாரா நம்ம ஹீரோ இந்த சைக்கோவும் வழி தாங்க முடியாம சுருண்டு விழுக நம்ம ஹீரோயினோட தலை வந்து கரெக்டாக ஹீரோவை பார்த்து கீழே விழுகுது கடைசியாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மூஞ்சி பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க இந்த சைக்கோ இன்னும் சாகலை நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு இடத்துல பொதச்சி வச்சு அவங்க பக்கத்துல வந்து ஏதோ நல்ல நாட்டை கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இப்பதான் அந்த இடத்த காட்டுறாங்க நமக்கு இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் இவங்க புதைக்கல இவங்கள மாதிரி நிறைய பேரை கடத்தி கொண்டு வந்து கொடுமு பண்ணி கொன்னு இதே இடத்துல பொதச்சு வச்சிருக்கான் இதே வேலையதா திரியிறான் போல இந்த சைக்கோ கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க அதே மாதிரி அந்த கார் ஒரு ரோட்ல நிக்க அந்த காரை தாண்டி ஒரு பொண்ணு கிராஸ் ஆக உள்ளுக்குள்ள கூட்டிருக்க இந்த சைக்கோ சிண்டெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிறான் இன்னைக்கு ஒரு நல்ல பீஸ் மாட்டிக்கிச்சு நல்லா வேட்டையால அப்படின்னு சந்தோஷப்பட்டு காரை விட்டு கீழே இறங்குறா சுத்தியில் எடுத்துட்டு அதோட கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க அவ்வளோதான் மக்களே படம் முடிஞ்சு படம் பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமாக இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களா சில பேர் உண்மையாக நடந்திருக்கு அதை நினைக்கும் போதே நமக்கு உடம்பு பதறது ஆனால் இன்னுமே இந்த மாதிரி சில மனுஷ மிருகங்களா நமக்கே தெரியாம நம்ம கண்ணுக்கும் தெரியாம நம்ம கூடயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம முதல்ல சேஃப்டியா இருந்தால் தான் நம்மளை சுத்தி இருக்கவங்கள சேஃப்டியா பாத்துக்க முடியும் அவ்வளவுதான் மக்களே நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த படத்துல திருத்திக்கிறேன் நன்றி மக்களே